கிரீட்டிங்ஸ் டு யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிளஸட் லைஃப் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் அதிசயங்கள் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் சமாதானம் உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் ஆலோசனை உண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் வெளிச்சம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு விசேஷித்த தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கள்ள கிறிஸ்துக்கள். இன்றைக்கு உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆம், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எச்சரித்திருக்கிறார், இப்பொழுதும் எச்சரித்து கொண்டு இருக்கிறார். நாம் தெளிவுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:23-25 சொல்லுகிறது, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அறிவித்த வசனங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படலாம். ஏன் தெரியுமா? அந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் அற்புதங்களை செய்யவும் அடையாளங்களை செய்யவும் தங்களுக்கு வல்லமை பெற்றுக்கொள்வார்கள். சாத்தான் அப்படிப்பட்ட வல்லமை அவர்களுக்கு கொடுப்பான் பிரியமானவர்களே. ஆகவே விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விழிப்போடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. வஞ்சிக்கப்படாது இருக்கபடி எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுது. அதனால தான் கர்த்தர் சொல்ற முன்னதாகவே. அல்லேலூயா. நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, முன்னதாகவே அறிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 யோவான் 2:18 சொல்லுகிறது, பிள்ளைகளே இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த யோவான் தான் எழுதின நிருபவத்தில் ஆதி திருச்சபையின் காலத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இது கடைசி காலமாக இருக்கிறது என்று அப்பொழுதே எச்சரித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலமாக இருக்கிறது என்று எச்சரிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:8-9 வாசிக்கும்போது, அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்களா, காலம் சமீபித்திருக்கு, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்கிறவங்க அநேகர் எழும்புவார்கள். இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. இன்றைக்கு உலகத்தில் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. ஒரு சிலரை குறித்து நாம் இங்கே இந்த செய்தியிலே பார்ப்போம். INRI குறித்து உங்களுக்கு தெரியும், கல்வாரி சிலுவையில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று சொல்லி அந்த சிலுவையில் எழுதப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அது லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் எழுதப்பட்டது. அதே பேரை வைத்து ஒரு கள்ள கிறிஸ்து எழும்பியிருக்கிறான். அவன் INRI கிறிஸ்டோ என்ற பெயரிலே ஒரு கள்ள கிறிஸ்தவன். 1979 அவன் தன்னை கிறிஸ்துவின் மறு அவதாரமாக
தன்னை வெளிப்படுத்தினான். அதற்கு முன்பாக தான் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நாஸ்ட்ரோடமஸ் என்ற அந்த கல்ல தீர்க்கதரிசியின் அவதாரமாகவும் அவன் தன்னை வெளிப்படுத்தினான். இவன் பிரேசின் நாட்டை சேர்ந்தவன். இவனுக்கு அநேக சீஷர்கள் உண்டு, ஆயிர கணக்கில் இருக்கிறாங்க. அவன் வெள்ளை அங்கி தரித்து இயேசுவைப் போல தோற்றமுடையதாய் அவன் இருக்கிறான். இவன் அநேக நாடிலே தடை செய்யப்பட்டவனாயும் இருக்கிறான். இவனுக்கு அநேக ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவனுடைய மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் யூனிவர்சல் ஆர்டர் ஆஃப் மோஸ்ட் ஹோலி ட்ரீனிட்டி என்ற ஒரு மூமெண்ட் அவர் இயக்கத்தை செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய சீஷர்கள் எல்லாரும் பெண்களாக இருக்கிறார்கள். அவர் தன்னை கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கிறார். அது மாத்திரமல்ல, அலன் ஜான் மில்லர் என்ற ஒரு கல்ல கிறிஸ்து, இவர் ஒரு ஐடி வல்லுநர், கணினி பொறியாளர், ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். இவர் தன்னை கிறிஸ்துவின் அவதாரமாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் அறைந்த அந்த அனுபவம் எல்லாம் என்னுடைய சிந்தையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நிறைய ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கிறாங்க. அவருடைய மூமெண்ட் இயக்கத்தின் பேர் பார்த்திங்கன்னா டிவைன் ட்ரூத். இன்றைக்கு அநேகர் அவரை பின்பற்றுகிறார்கள், பிரியமானவர்களே. அடுத்த கல்ல கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஜோஸ் லூயி டி ஜீசஸ் மிராண்டா என்ற இன்னொரு கல்ல கிறிஸ்து. அவர் புயோட்டோ ரிகோ என்ற நாட்டை சேர்ந்தவர். அவர் கிறிஸ்துவின் மறு அவதாரம் நான் தான் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 666 என்ற முத்திரை தானும் தன்னை சேர்ந்த அந்த சீஷர்களும் முத்திரித்திருக்கிறார்கள், பிரியமானவர்களே. அவர் 1988 பவுலின் அவதாரம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு நான் கிறிஸ்துவின் அவதாரம் என்று சொல்லுகிறார். அவர் ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய இன்டர்நெட் சைட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் காட் ஆன் ஏர்த் அப்படின்ற ஒரு சைட்டில் அவர் நடத்தி கொண்டு இருக்கார். அது மாத்திரமல்ல, இவருடைய இயக்கம் அநேக நாடுகளில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது. இவர் கடந்த 27-30 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ரேடியோ மூலமாக, சேட்டலைட் மூலமாக தன்னுடைய போதனைகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்களா, சாத்தான் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் பாருங்கள் கடைசி நாட்களில். அடுத்த ஒரு கல்ல கிறிஸ்து பார்த்திங்கன்னா சைபீரியா நாட்டில் வாழுகிற ஒரு கல்ல கிறிஸ்து செர்ஜி என்ற அவர் அன்னொரு பேர் பார்த்திங்கன்னா விசாரியான் என்ற பெயர். 1991 தன்னை கிறிஸ்துவின் மறு அவதாரமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு ஏறக்குறைய 5000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவர் முன்னாடி ஒரு டிராஃபிக் போலீஸாக வேலை செஞ்சவர். அதுக்கு பிறகு கிறிஸ்துவின் அவதாரம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி சைபீரியாவில் ஒரு பெரிய இடத்தை வாங்கி அதில் தன்னை சார்ந்த சீஷர்களுக்கெல்லாம் அந்த இடத்தை கொடுத்து அங்கே எல்லாரும் தஞ்சம் புகுந்து இருக்கிறார்கள், பிரியமானவர்களே. இவர் தேவனுடைய வார்த்தை என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய போதனைகள் எனக்கு அருமையானவர்களே. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த கள்ள தீர்க்கதரிசி பார்த்திங்கன்னா வெயின் பென்ட் என்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசி, மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர். தன்னை ஒரு கிறிஸ்துவின் அவதாரமாக வெளிப்படுத்துகிறார். இவர் ஏற்கனவே செவன்த் டே அட்வர்டைஸில் ஒரு பாஸ்டராக இருந்தவர். இப்போது அவர் என்ன சொல்கிறாரா, நான் கிறிஸ்துவின் அவதாரம் என்று சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டு இருக்கிறார். லார்ட் அவர் ரைச்சியஸ்னஸ் என்ற ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். மெக்சிகோ நாட்டில் இப்போது சிறைவாசத்தில் இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கென்யா தேசத்தில் எலியூட் சிமியு என்ற ஒருவர். அவர் கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவர். அதை விட்டு வெளியே வந்து தான் தான் கிறிஸ்துவின் அவதாரம் என்று சொல்லி வெளிப்படுத்தி அநேக போதனைகளை செல்லுது. அது மாத்திரமல்ல, அவர் தண்ணீரை தேநீராய் மாற்றுகிறாராம். தண்ணீரை திராட்சை ரசம் இல்லை, தண்ணீரை தேநீராய் மாற்றுகிறார். அநேகர் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி அவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கல்ல கிறிஸ்துகள் எழும்பி கொண்டு இருக்கிறான். பரிசுத்த யோவான் எழுதின நிருபத்தில் நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது. அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள், அநேகர் தோண்டி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்ன, சாத்தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அநேகரை அந்தி கிறிஸ்துவின் ஆவியினாலே நடத்துகிறான். இன்றைக்கு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? சத்தியத்தை அறியாததினால. சத்தியத்தை அறிந்தால் அவர்கள் விழிப்போடு இருப்பார்கள், பிரியமானவர்களே.
பைபிள் வசனங்களை தியானித்து சத்தியத்தை அறிந்தால் தெளிவாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் மாறும்போது அவர்கள் தெளிவாய் இருப்பார்கள். ஏனென்றால் வேத வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்கும் என்று. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மீண்டுமாய் அவர் வருவார். அப்படிதான் வேத வசனம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, அநேகர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் அநேக கள்ள கிறிஸ்தர்கள் எழும்பலாம், கள்ள போதகர்கள் எழும்பலாம், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பலாம். ஆனால் வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை நன்றாய் தியானித்து நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களாய் இருப்போம், விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதவர்களாய் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 1 யோவான் 4:1-3 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறிங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள், சோதித்தறியுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த கள்ள கிறிஸ்துலாம் என்ன சொல்கிறான், நான் தான் இயேசுன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவர் மீண்டுமாய் வருவார் என்று சொல்ல, நான் தான் இரட்சகர், நான் தான் உலகத்தை நான். பார்த்தீங்களா, அப்போ நானுன்றது தான் வேறொரு ஆவி. பிரியமானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவி தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவின் ஆவி இன்னும் இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அது தீவிரமாய் செயல்படுகிற ஒரு காலம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எடுபடும் போது தடை பண்ணுகிறவன் இருக்கிறார். அந்த தடை பண்ணுகிறவர் எடுபடும் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4:15-8 வரை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்தி கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையை குறித்து வசனங்களை பார்த்தோம், கர்த்தருடைய எச்சரிப்பை பார்த்தோம், அந்தி கிறிஸ்துகள் எப்படி தோன்றுவார்கள், என்னென்ன காரியங்களை செய்வார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு விழிப்போடு இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் சிந்தையை தெளிவாக்கி கொள்ளுங்கள், விழித்திருங்கள், வேத வசனங்களை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விழிப்போடு இருக்கும்போது உங்களுடைய இரட்சிப்பை காத்து கொள்வீர்கள். இல்லாவிட்டால் தவறான போதனைகளுக்கும் தவறான வழிநடத்தலுக்கும் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுத்து நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். பிரியமானவர்களே, அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கும் கூட நீங்கள் ஒருவேளை குழப்பத்தோடு இருக்கலாம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த போதனை அந்த போதனை என்று குழப்பத்தோடு இருக்கலாம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சத்தியத்தில் நடத்துவார். கர்த்தருடைய வருகையின் போது வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமாய் அவரை சந்திக்க உங்களை ஆயத்தப்படுத்துவார். என்னோடு கூட கண்களை மூடி செபிப்பீர்களா? பிரியமானவர்களே, கர்த்தாவே, வேதத்தின் ரகசியங்களை சத்தியங்களை அறிந்து கொள்ள என் மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா.
உம்முடைய வெளிச்சத்தில் நடத்துங்கப்பா. எந்த விதமான குழப்பத்துக்கும் என் சிந்தையில் இடம் கொடுக்காதபடி தெளிவான புத்தியோடு விழித்திருந்து செபிக்கிற ஒரு விசுவாசியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னை இரட்சிப்பில் நடத்தி ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த உலகத்தில் ஆயிரம் வழிகள் என்று சொல்லலாம், ஆனால் வேத வசனம் சொல்லுது நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று. ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை இரட்சித்தருளும், என்னை மீட்டருளும், இந்த உலகத்தின் பிடியிலிருந்து என்னை மீட்டருளும், என்னை புதிய மனுஷனாய் மாற்றும், உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றும், என்னை என் இரட்சிப்பை காத்து கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகையின்போது வெட்கப்பட்டு போகாதபடி என்னை பலப்படுத்துங்க, சத்தியத்தில் பலப்படுத்துங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் இந்த விண்ணப்ப ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் அடுத்த செய்தியிலே நாம் சந்திப்போம். ஆமென்.